சோப் அப்படின்னா நமக்கு நான் ஞாபகம் வர்றது என்னன்னா நிறைய நுர வரும், அது போட்டு குளிச்சு அழுக்கெல்லாம் போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே அப்படி இல்லைங்க. அது சோப்புனா முக்கியமான இன்கிரீடியன்ட் இருக்குன்னா அது வந்து தாவர கொழுப்பு இருக்கணும். அந்த தாவர கொழுப்பு மிக அதிகமாக இருக்கிற சோப், தரமான சோப். அதிலே மூலிகைகளை சேர்த்து இந்த ரோஹிணி குளோபலில் மேனி ஆம்லா சோப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து குறிப்பாக குப்பை மேனி இருக்குது, அப்புறம் எது ஒரு அற்புதமான நெல்லிக்கறி, இதனுடைய ரெண்டு டீஸ் கலந்து நல்ல சோப்பாக கொடுத்துருக்காங்க. இதை எல்லா குழந்தைங்களும் பயன்படுத்தலாம், அது ரொம்ப மிக முக்கியமானது. தோலுடைய சாஃப்ட்னஸ், சிலருக்கு ஹார்டாக இருக்கும், சிலருக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ எல்லா விதமான தோல் இருக்கவங்களும் பயன்படுத்துகிற மாதிரி இதை கொடுத்துருக்குறாங்க, மேனி ஆம்லா சோப். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்து ஒரு சுய உதவி குழுக்கள் தயாரித்து கொடுத்துருக்குறாங்க. கதிரவன் மலர் அப்படின்றவங்க இப்படி தோலையும் காத்து பல குடும்பங்களையும் காக்கிற இந்த மேனி ஆம்லா சோப்பை எல்லாரும் பயன்படுத்தலாமா?